Hi friends, welcome to Meluha Infinity. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லாக்டவுன் பீரியட்ல பர்கர் பீஸாலாம் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ டேஸ்டி அண்ட் சூப்பர் பீஸா நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண போறோம். கம் நம்ம இன்கிரீடியன்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு 1 கப் தண்ணி, அதாவது இந்த தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியா இருக்கணும், வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதுல 1 ஸ்பூன் சுகர், ஸோ 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கலாம். ஸோ இப்போ ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மேலே பார்த்தாவே தெரியுது நல்லா ஃபோமியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். ஸோ பீஸா பண்ணுறதுக்கு 2 கப்ஸ் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோ ரெடி பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒட்டும், பட் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லை எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் கையில் ஒட்டாமல் வரதுக்காக. ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிசையும் போது கொஞ்சம் நல்லா ஒட்டும், கொஞ்சம் ரொம்ப நேரம் பிசையணும், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்டே நல்லா பிசையணும். பிசையும் போது தான் அந்த பீஸா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ டோவை நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம், மாற்றிட்டு நல்லா பிசையலாம். ஸோ நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம டோவை டபுள் த சைஸ் கொடுக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாதான் அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீஸா. ஸோ இப்போ நல்லா சாஃப்ட் டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த பவுலில் வைக்கிறோமோ அதில் நல்லா ஆயில் தடவிட்டு அந்த டோ மேலேயும் ஆயில் தடவிக்கலாம், அப்போ தான் ட்ரை ஆகாது. அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அது பெருசாகி வரும்போது எந்த பிளாக்கும் இருக்காது. வச்சுட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் இப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கலாம் டோ. ஸோ நம்ம 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் ஆயிடுச்சு, டோ நல்லாவே ரைஸ் ஆகி வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போ எகெயின் அதை நம்ம லைட்டாக பிசைஞ்சிட்டு எத்தனை பீஸா பண்ணுறோமோ அத்தனையாக டிவைட் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாம், தடவிட்டு அதை டிவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஹோம்மேட் பீஸான்றதுனால நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் இது வந்து பீஸா சாஸ், இது வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ், அப்புறம் கொஞ்சம் மொசரெல்லா சீஸ், இது வந்து கியா பிராண்டோட பாஸ்தா சீசனிங், இல்லை நீங்கள் ஆரிகானோ பேசில் எல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறதுனா கூட பண்ணிக்கலாம், பட் இந்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பீஸாவுக்கு. அப்புறம் ஒரு பிளேட்டில் உங்கள் அவன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிளேட்டில், அது சில்வர் பிளேட் இல்லைனா அலுமினியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேட்டாக இருக்கணும். அதில் அடியில் ஆயில் தடவிட்டு அது மேலே நம்ம இப்போ பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸா டோ எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணும், கொஞ்சம் ஈவனாக இருக்கணும். ஸோ நம்ம டோ எந்தளவு சாஃப்டாக பண்ணியிருக்கோமோ பீஸா டோ, அந்தளவு பீஸாவோட பேஸ் சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த பீஸா பேஸில், ஸோ எல்லா சைடும் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணோன்னா ஸோ உள்ளாரலாமல் நல்லா வேகும், அதோட பேஸும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த பீஸா பேஸில் இப்போது பீஸா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹோம்மேட் பீஸா சாஸோட ரெசிபி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பைசி பிடிக்குமோ அந்தளவு அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, இது ஹோம்மேட் பீஸான்றதுனால நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக அதில் நம்ம கேரட், பீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ அது மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாம், மொசரெல்லா சீஸ், அதை வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். பீஸாவுக்கு மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணால் தான் நல்லா சீஸியான டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ சீஸும் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸா சாஸ்லேயே நம்ம வந்து பெப்பர் பவுடர், இந்த பாஸ்தா சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே நம்ம ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக கியா பிராண்ட் பாஸ்தா சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சாஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது மேலே பாஸ்தா சீசனிங். ஸோ நம்ம இந்த டாப்பிங்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணும் போதே நம்மளோட அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸ்
ஹீட்டிங் எலமெண்ட் வந்து டபுள் சைடு இருக்குது 10 மினிட்ஸ்க்கு. ஸோ இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே ப்ரீஹீட் பண்ணிவிட்டால் அதை நம்ம டைரெக்டாக அதில் வச்சிடலாம். ஸோ பீஸா பேக் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பீஸாவே நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால கிட்ஸ்க்கு பண்ணுறோன்னா இந்த பேஸ் வந்து இந்தளவு திக்கே வேணாம், இதில் பாதியவே இன்னமே நல்லா கம்மி பண்ணிடலாம். நல்லா தின் கிரஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சப்பாத்தி விட கொஞ்சம் திக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது மைதாவில் பண்ணுறதுனால பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நிறையவே ஆட் பண்ணலாம். சீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிட்ஸ்க்கு நிறையா ஆட் பண்ணலாம். பட் பேஸ் வந்து நல்லா தின்னாக இருக்கணும், அந்த தின் கிரஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி நல்லா தின்னாக இருந்தால் தான் அவங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பைஸியும் கிட்ஸ்க்கு எந்த அளவு அவங்க சாப்பிடுவாங்களோ அந்த அளவு சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது கிட்ஸ்க்கு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸியாக இருக்கிறதுக்காக இந்த சீஸை நடுவில் வச்சுட்டு இந்த சீஸ் ஸ்லைஸை நடுவில் வச்சுட்டு அது மேலே நம்ம மொசரலா சீஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டபுள் சீஸியாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ அது மேலே நம்ம சீசனிங் ஆட் பண்ணிடலாம். ஸோ கிட்ஸ் பீஸாவும் பேக் ஆகிறதுக்கு ரெடி. ஸோ இப்போ அவனும் ப்ரீஹீட் ஆகிடுச்சு, நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ 250 டிகிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணும்போது 200 சொன்னோம், இப்போ பேக் பண்ணுறதுக்கு 250 இருக்கலாம். டைமிங் வந்து 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு 250 டிகிரி செல்சியஸில் இருக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்டி சீஸி ஹோம்மேட் பீஸா ரெடி. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் கிட்ஸ் பீஸா பேக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து டைமர் 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம் தின்னாக இருக்கிறதுனால. இப்போ கிட்ஸ் பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சீஸியாக வந்திருக்கு. சீஸி டேஸ்டி கிட்ஸ் ஃபேவரட் பீஸா. ஹோம்மேட் பீஸாவை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் @MelHaInfinity. தேங்க்யூ.